உண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. லெபனான் போராளி குழுக்களின் நடவடிக்கைக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது தாக்குதலானது நடைபெற்று வருகிறது. நேற்று முதல் இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் இன்று லெபனான் மீது தாக்குதலை தொடங்கியிருக்கிறது இஸ்ரேல். தெற்கு லெபனான் பகுதியில் குண்டு வீசி தாக்குதலை நடத்தி வருகிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். லெபனான் போராளி குழுக்களும் ஹமாஸ் குழுக்களுக்கு ஆதரவாக இருப்பதால் இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடங்கியிருக்கிறது லெபனான். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், மேலும் விவரம். வணக்கம். லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. நேற்று அதிகாலையிலிருந்து இஸ்ரேல் பாலஸ்தீன குழுக்கள் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருதரப்பிலும் உயிர்வெளி ஏற்பட்டிருக்கிறது, பலரும் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று இந்த ஹமாஸ் குழுவினர் இஸ்ரேல் நாட்டிற்குள் புகுந்து திடீரென்று கண்மூடித்தனமான தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். 5000 மேற்பட்ட சிறிய ரக ராக்கெட்டுகளை அவர்கள் ஏவி கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் கொடுக்க தொடங்கி இருக்கின்றது. தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய சூழலில் இந்த நிலையிலே அந்த லெபனான் ஆதரவு அளிக்கக்கூடிய நிலையிலே லெபனான் மீதும் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது இஸ்ரேல். தெற்கு லெபனான் பகுதியிலே குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. லெபனான் போராளி குழுக்கள் ஹமாஸுக்கு ஆதரவாக இணைந்திருக்கக்கூடிய காரணத்தால் இந்த பதற்றம் மேலும் அதிகரித்திருக்கின்றது. லெபனான் குழுக்கள் இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்துவதாக தகவல் கிடைத்திருக்கக்கூடிய நிலையிலே இந்த சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. லெபனான் போராளி குழுக்கள் நடவடிக்கை பதிலடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் என்பது நடைபெற்று வருகின்றது. இந்த குழுக்களை பொறுத்தவரையிலே தொடர்ந்து ஏற்கனவே, அதாவது இன்று நேற்று தொடங்கிய அந்த இது கிடையாது. ஏனென்றால் இது ஏற்கனவே, அதாவது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே பல ஆண்டுகளாக இந்த மோதல் நிலை வரக்கூடிய சூழலில் லெபனான் சிரியா எல்லைகளிலும் பாலஸ்தீனிய ஆயுத குழுக்கள் செயல்பட்டு வருகின்றனர். இவர்கள் அவ்வப்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்தது. அது மட்டுமில்லாமல் இந்தியாவில் இந்த சிறிய எல்லையிலே லெபனான் நாட்டினுடைய பல்வேறு இடங்களிலிருந்து அவர்கள் பதுங்கி தாக்குதல் நடத்தக்கூடிய நிலையில் இஸ்ரேல் மீண்டும் பதிலடி தாக்குதல் கொடுக்க தொடங்கி இருக்கின்றது. எனவே லெபனான் எல்லைகளில் இஸ்ரேல் தற்போது குண்டு வீசி அவர்களும் பதிலடி தாக்குதல் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்பது அண்மை தகவலாக பார்க்கப்படுகிறது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.